ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை ஃபஸ்ட்டு வாங்கினோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும் இந்த கார் தர மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து அதுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கார் உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிறத ஒரு கட்டுக்கதை வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கதை உண்மையா இல்லை, வெறும் உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் இருந்தால் மட்டும் போதுமா, பணத்தோடு உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கார் தருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் காரே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இந்த கார் ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் பணம் கொடுத்தா கண்டிப்பாக தந்துடுவாங்க, உங்ககிட்ட வந்து ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படி இப்படிங்கிறதுலாம் எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அந்த கார் வாங்குறவங்களே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ மினிமம் ப்ரைஸே உங்களுக்கு 6 க்ரோர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் காசு இருந்தால் மட்டும் போதும் அந்த காரை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த கார் வாங்குற மாதிரி இருக்கவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்குன்னு உங்கள் ஸ்டேட்டஸ் இருக்கணும், அந்த கார் வாங்குறதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். ஸோ நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் கார் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டேட்டஸு அதுக்குன்னு உங்ககிட்ட பயங்கரமாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வெரிஃபிகேஷன் பண்ண தான் செய்வாங்க, உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அது வந்து எல்லாருமே யூஸ்வல் தான். நீங்கள் எந்த கார் வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். மற்றபடி வந்து அந்த கார் வாங்குறதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸ் இருக்கணும், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறவங்களாம் தான் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கட்டுக்கதை தான். நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், வேறு அது கூகுளில் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஆப்பில் இல்லை உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள். பட் நான் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.